கோவை போத்தனூர் அருகே நான்கு பேரை கொன்ற யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கோவை அருகே போத்தனூரை அடுத்த கணேசபுரம் பகுதியில் ஒற்றை ஆண் காட்டு யானை ஒரு சிறுமி உட்பட நான்கு பேரை தாக்கிக் கொன்றது. யானை தாக்கி நான்கு பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் கும்கி ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் லாரியில் ஏற்றினர். ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பின் பிடிபட்ட யானை டாப் ஸ்லிப் வரகளியாறு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரோலில் அழைத்து கும்கியாக மாற்ற உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். ஒரு 15 முதல் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை துரதிருஷ்டவசமாக வெளியில் வந்து எதிர்ப்பட்ட நபர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு பின்னர் வந்து வனத்துறையினர் எங்கள் சிசிஎஃப் சார், டிஎஃப்ஓ சார், சீஃப் எலவனர் அவங்க உத்தரவுப்படி ஹியூமன் ஹேபிடேஷன் மக்கள் குடியிருப்பு பகுதியில் ஒரு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அந்த யானையை வந்து கேப்சர் பண்ணும். இன்னைக்கு இதனிடையே யானை தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு 59,100 ரூபாயும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.